தமிழகத்தில் இந்த ஆண்டு கோடை வெயில் வழக்கத்தை விட சுட்டெரித்து வருகிறது. ஏப்ரல் மாத தொடக்கம் முதல் சூரியன் உக்கிரமாக வெப்பத்தை வெளியேற்றுகிறது. நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சில நாட்கள் இந்த மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் வேலூர் மாவட்டத்தில் வெயில் மேலும் சுட்டெரித்தது. அதனால் இந்த ஆண்டின் அதிகபட்சமாக 110.7 டிகிரி வெயில் பதிவானது. அதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. காலை 10 மணிக்கு உச்ச வெயிலை போன்று சுட்டெரித்தது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கினர். அதனால் வேலூர் மாநகரத்தின் முக்கிய சாலைகள் மத்திய வேளையில் போக்குவரத்து, பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. 2வது நாளாக வேலூரில் நேற்று 110.5 டிகிரி வெயில் பதிவாகியது. சுட்டெரிக்கும் வெயில், அனல் காற்றால் வீட்டில் இருந்த பொதுமக்கள் கூட சிரமம் அடைந்தனர். மின்விசிறில் இருந்து அனல் காற்று வந்ததால் பொதுமக்கள் வியர்வை மழையில் நனைந்தனர். மாலை 4 மணி அளவில் வெயிலின் தாக்கம் குறைந்து வானில் மேகம் சூழ்ந்தது. அதனால் மழை கொட்டி தீர்க்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் வேலூரில் சில இடங்களில் சாரல் மழை சிறிது நேரம் மட்டுமே பெய்து ஏமாற்றியது. ஓட்டேரி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் மிதமான மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பு 110 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டிருப்பதால் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பின்னர் மேலும் வெயில் அதிகரிக்கும் என்று பொதுமக்கள் கலக்கத்தில் உள்ளனர்.